மணிகேண்டன் அம்பதாவது நாள் நோக்கி போயிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள இருக்கறவங்க எல்லாருக்கும் பெருமையா இருந்தாலும் நமக்கெல்லாம் எல்லாம் தான் உள்ள எல்லாமே காலத்த ஓடிட்டு இருக்குது இந்த சீசனும் நாலு அஞ்சு மாதிரி கொடுக்காது சோ இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா சொல்லிட்டாங்க போல இருக்கு இன்னைக்கு மூஞ்சி பாக்கறிய அப்படியே ஹெச் அப்படின்னு ஒரு கேப் போட்டு ஆண்டவர் வந்தார் என்னடாது ஒரு வேலை மொட்டை வந்து குனிஞ்சு பார்த்தா சைட்ல எல்லாம் முடிஞ்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தெரியுது ரோஷன் வச்சிருக்க மாதிரியே சீக்கிரமே ஆண்டவரும் ஒரு துணிக்கடை வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி சம்பவத்துக்குள்ள போயிடலாம் வந்த உடனே ஆண்டவர் மைனாவையும் மணியையும் பிடிச்சி லக்ஸூரி பட்ஜெட் டாஸ்க்ல இன்னாத்துக்கு சேர்ந்து ஆடுனீங்க இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இண்டிவிஜுவலா தானே வந்தீங்க இப்போ மட்டும் சேர்ந்து சேர்ந்து ஆடுறீங்க அப்ப உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பேமெண்டா கொடுத்துடலாமா இந்த ஆட்டம் மிகவும் கேவலமாக இருக்கிறது சோத்தை மேலே வச்சு சாப்பிடணும் டேபிள் கீழே வச்சு சாப்பிட கூடாது அறிவிருக்க உனக்கு மடப்பல முட்டப்பல சோத்த திங்கிறா சோத்த விட்டு லத்திய திங்கிறா சோத்த தான் திங்கிறா சோத்த தான திங்கிறா அப்படி சாப்பிட்டா அது சோரே கிடையாது அது டேஸ்டாவும் இருக்காது இத ஏன் சொல்றேன்னா நான் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டார் லாஸ்டா அடுத்த எலெக்ஷனுக்காக கிடைக்கிற எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி பட் இருப்பினும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சீங்களே ஆண்டவர் மைனாவை பார்த்து என்ன கேள்வி கேட்டாலுமே மைனா அப்படியே கிளவரா பதில் சொல்ற பேர்ல சிரிச்சு சமாளிப்பாங்க

எல்லாம் தெரியும் பட் நல்ல உத்து பாத்தீங்கன்னா நானும் விக்ரமனும் ஆரம்பத்திலிருந்தே பெட்மேட்ஸ் என் குரட்டை அவரையும் அவர் குரட்டை என்னையும் பாதித்து இருக்கிறது அதையும் தாண்டி சண்டையும் போட்டிருக்கிறோம் ஆனால் எப்படியும் மூணு நாளைக்கு மேல பேசிப்போம் பட் இப்ப வரைக்கும் அவரோட வாதத்தை எடுத்து வைக்கிறதுல அவர் தயங்கினது கிடையாது நானும் கிடையாது எங்களுக்குள்ள குரூப் கிடையாது இப்படி ஆடுங்கப்பா அப்படின்னு சைட்ல நம்பாலும் ஒரு பிட்ட போட்டு விட்டாரு இதெல்லாம் விட்டாருன்னா இன்னும் ஆரம்பத்துல இருந்து எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இருக்கீங்க உங்களுக்கு அப்படி ஐ கேர் இப்படி தான் ஒரு ஆனா நான் வேணாம்னு தான் சொன்னேன்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா ஆண்டவர் என்ன சொன்னாரு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களோ இல்ல பேண்ட்ல ஜிப் வச்சுக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம் ஆனா அது எந்த வகையிலயும் கேமை பாதிக்க கூடாது அதையும் தாண்டி குரூப்பிசமே இல்லைன்னு சொல்றவங்களும் குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு யாரை மீன் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி யாரு கிட்ட குரூப்பிசமே இந்த வீட்டுக்குள்ள இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் விக்ரமன் சிவின் ஏன் ரச்சிதா பேரு கூட சொன்னாங்க உண்மையை சொல்லணும்னா இவங்க மூணு பேர்த்தையும் கண்டிப்பா குரூப்பிசம் கிடையாது தான் பட் ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லவே இல்ல அவர் பேரை லாஸ்டா விக்ரமன் சொன்னார் அவர் தான் அசீம் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் இருக்கு ஒரு குரூப் எல்லாரும் சேர்ந்து அசீம் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற குரூப் சரி சூப்பரா காரசாரமா போயிட்டு இருக்குது இப்படியே அடிச்சிங்க நான் போய் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர் போயிட்டாரு அப்ப ஜனனியும் தனலட்சுமியும் ஆயிஷா கிட்ட குரூப்பிசம்னா என்ன அப்படின்னு எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ணாங்க அதாவது உங்களுக்கும் ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள மத்தவங்களுக்கும் பிடிக்க கூடாது என்பதற்காக ஒரு சில பிட் போட்டு அவங்க மேல வெறுப்பு வர வைப்பீங்க பாத்தீங்களா அதன் பெயர் தான் குரூப்பிசம் ஆயிஷா உனக்குதான் முக்கியமா சொல்றேன் புரிஞ்சுதா அப்படின்னு தனலட்சுமி அழுத்தி சொன்னாங்க என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேக்குறீங்களே ஏன்னா ஆயிஷா நிறைய டைம் இந்த வேலையை பாத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள பிடிக்க அது ஒரே ஒரு நபர்னா அசீம் மட்டும்தான் தான் அவரை பத்தி பார்க்குற இடத்துல எல்லாம் இவங்க சொல்லுவாங்க அசீம் எப்படி பண்ணிட்டாரு திங்க் கேம் ஆயிட்டாலே நாமினேஷன் வரும் நாமினேஷன் வந்துச்சுன்னா மைண்டுக்கு அசீம் பேர் வரும் அவரை ஜாலியா குத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள வச்சுக்காம ரெண்டு மூணு பேர்ட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்

ராபர்ட் மாஸ்டர் வேற கிளம்பி போயிட்டாரு அவர் இருந்த வரைக்கும் இவங்களோட ரொமான்ஸ் பண்ற பேர்ல ஒரு சில சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அதனால ஒரு சில கண்டென்ட் குட்டி குட்டியே கிடைச்சது இப்ப மாஸ்டரும் போயிட்டாரா வேற வழியே கிடையாது அம்மாக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படி இல்லனா இந்த வாரமே குத்து வாங்குறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா

அதை எடுத்துன்னு வந்து கேம்ல நுழைக்கிறத பாக்குறப்ப ரொம்ப கிரிஞ்சா இருக்குது அப்படின்ட்டாங்க

மைனா கேக்குறாங்க எதை வச்சு நீ எங்களுக்கு சொல்ற எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நீ என்ன சொன்னா வீட்டுக்குள்ள வரறப்போ 11 வருஷமா எனக்கு மைனாவ தெரியும் அப்படினு அப்ப நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லடா அப்படினா பிட்ட போடுறாங்க சரி அவங்க போடுறாங்க ஓகே நடுவுல நடுவுல இந்த ஆயிஷா வந்து 4 வருஷமா என்ன தெரியும்னு சொன்னீங்க அப்ப நான் உங்களுக்கு தங்கச்சி இல்லையானா அப்படினு மைனாவையும் பேச விடாம இவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறன்ற பேர்ல அத ஏன் வாயால சொல்ல முடியாது இந்த டெம்ப்ளேட்ட பாருங்க உங்களுக்கு புரியும் இந்த கொசுத்து எல்லாம் தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்து வருது சரி சாரி ஃபார் தி லேட் புட்டிங் தி வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம்ல சொல்லி வீடியோ லேட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு எத்தனை பாத்தீங்கன்னு தெரியல பட் கடமையை தவறினதுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அண்ட் மெனி மெனி தேங்க்ஸ் பார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆரஞ்சு பிளட்ஸ் இதே மாதிரி எனக்கு எப்பவும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணாத அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்